பருப்பொருளின் தன்மைகள், திண்மம், திண்மத்திற்கான எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. திண்மம், திண்மத்திற்கான எடுத்துக்காட்டுகள் மரமேஜை, தொப்பி, பென்சில். திரவம், திரவத்திற்கான எடுத்துக்காட்டுகள் கடல் நீர், பானம், பழச்சாறு. வாயு, வாயுவிற்கான எடுத்துக்காட்டுகள் மின்விசிறியிலிருந்து வரும் காற்று, உருளையில் அடைக்கப்பட்ட ஆக்சிஜன். வளிமண்டல காற்று. திண்மத்தின் பண்புகள், குறிப்பிட்ட வடிவம், பருமனளவு கொண்டது, மூலக்கூறுகள் மிகவும் நெருக்கமாக காணப்படும். அதற்கான படம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. திண்மத்தின் பண்புகள், திண்மங்களை அழுத்த முடியாது. உதாரணமாக மரமேஜையை நாம் கையால் அழுத்த முடியாது. திரவத்திற்கான பண்புகள், திரவத்திற்கு பருமன் உண்டு, நிலையான வடிவும் கிடையாது, கொள்கலத்தின் வடிவத்தை பெறும். திரவத்தின் பண்புகள், திரவத்தில் மூலக்கூறுகள் மிகவும் நெருக்கமாக இல்லாமல் இடைவெளி விட்டு காணப்படும். வாயு, வாயுவிற்கான பண்புகள், வாயுவிற்கு பருமனளவோ வடிவமோ கிடையாது, அடைக்கப்பட்ட பொருளின் வடிவத்தை பெறும். வாயுவின் பண்புகள், வாயுவின் மூலக்கூறுகளின் இடைவெளி மிகவும் அதிகம். மதிப்பீடாக கீழ்கண்ட வினாக்களை நாம் காண்போம். மிதிவண்டி ஒரு திண்மமா திரவமா வாயுவா? காற்று ஒரு திண்மமா திரவமா வாயுவா? கீழ்கண்டவற்றுள் எது திரவம்? பழச்சாறு, கல், பலூன். மாணவர்களின் சுய கற்றல் படைப்பு ஆக்கம் சு அமர்நாத் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, சூலமங்கலம், தஞ்சை.